மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு நடத்தும் திறனறி தேர்வுகள் பற்றி மாணவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ திறனறி தேர்வுகளான என்எம்எம்எஸ் ட்ரஸ்ட் என்டிஎஸ்சி தேர்வுகள் பற்றியும் தேர்வு எழுதுவதற்கான தகுதிகள் பற்றியும் தேர்விற்கு விண்ணப்பிக்கும் முறை பற்றியும் தேர்வு செய்யப்படும் விதம் பற்றியும் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை பற்றியும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கும் வெல்கம் டு மணி மேத் போர்டு தேர்வுகள் ஆங்கிலத்தில் எக்ஸாம்ஸ் மாணவர்களின் கற்றல் அடைவுத்திறனை மதிப்பிடுவதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த தேர்வுகள் தேர்வுகளை இரண்டு வகையாக நம்ம பிரிக்க முடியும் ஒன்று வகுப்பு தேர்வு மற்றொன்று போட்டித் தேர்வு ஏழாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் வகுப்பு தேர்வை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வகுப்பு தேர்வு அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் எழுதுகிற எக்ஸாம்ஸ் அதாவது கோட்டர்லி எக்ஸாம் ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு முழாண்டு தேர்வு ஏழாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் இந்த மாதிரி தேர்வு தான் நீங்கள் எழுதியிருப்பீங்க இந்த வகையான தேர்வுகளில் ஒரு மதிப்பெண் வினாக்களும் இரண்டு மதிப்பெண் வினாக்களும் ஐந்து மதிப்பெண் வினாக்களும் கேட்கப்பட்டிருக்கும் இந்த வகையான தேர்வில் கேட்கப்படும் வினாக்கள் பாடப்புத்தகத்திலிருந்து மிக எளிமையாக கேட்கப்பட்டிருக்கும் அவ்வளவு கடினமானதாக இருக்காது ஆனால் வகுப்பு தேர்வை காட்டிலும் போட்டித் தேர்வு சற்று கடினமானதாக இருக்கும் போட்டித் தேர்வு ஆங்கிலத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம் மாணவர்களின் திறனை வெளிப்படுத்த இந்த போட்டித் தேர்வுகள் மிகவும் உதவி செய்கின்றன இந்த போட்டித் தேர்வையை இரண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று திறனறித் தேர்வு டேலண்ட் எக்ஸாம் மற்றொன்று தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாணவர்கள் தனது பள்ளி பருவத்தில் எழுதக்கூடிய தேர்வு தான் இந்த திறனறி தேர்வு உரிய பணியில் சேருவதற்கு தகுதியானவர்களை தேர்வு செய்யும் முறை தான் இந்த தகுதி தேர்வு மாணவர்கள் எழுதக்கூடிய முதல் போட்டித் தேர்வு திறனை தேர்வுகளில் மூன்று தேர்வுகள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல என்எம்எம்எஸ் அடுத்தது ட்ரஸ்ட் அடுத்ததாக என்டிஎஸ்சி எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வு தான் என்எம்எம்எஸ் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் ட்ரஸ்ட் என்ற தேர்வையும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் என்டிஎஸ்சி என்ற தேர்வையும் எழுத முடியும் ஒரு பணியில் சேருவதற்கு தேர்வு செய்யும் முறைதான் இந்த தகுதி தேர்வு தகுதி தேர்வில் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி டெட் ஸ்லெட் போன்ற எக்ஸாம்கள் இருக்குது பள்ளி பருவத்தில் எழுதப்படும் இந்த திறனறி தேர்வுகளானது தகுதி தேர்வில் வெற்றி பெற மிக அடிப்படையாக அமையும் உதவித்தொகையுடன் கூடிய இந்த திறனறி தேர்வுகளான என்எம்எம்எஸ் ட்ரஸ்ட் என்டிஎஸ்சி பற்றி முழுமையாக பார்க்கலாம் முதல்ல என்எம்எம்எஸ் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு ஆங்கிலத்தில் நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அடுத்தது ட்ரஸ்ட் தமிழ்நாடு ஊரக மாணவர்கள் திறனறி தேர்வு ஆங்கிலத்தில் தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அடுத்தது என்டிஎஸ்சி தேசிய அளவிலான திறனறி தேர்வு ஆங்கிலத்தில் நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் இந்த மூன்று தேர்வுகளையும் எழுதுவதற்கான தகுதிகள் பற்றி முதல்ல பார்த்துடலாம் என்எம்எம்எஸ் தேர்வு எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தான் எழுத முடியும்னு பார்த்துருந்தோம் இது தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு இது தேசிய அளவிலான ஒரு தேர்வு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் இந்த தேர்வை எழுத முடியும் அவர்கள் ஏழாம் வகுப்பு முலாண்டு தேர்வில் ஐம்பத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்களும் எஸ்சி எஸ்டி பிரிவு மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஐம்பது சதவீத மதிப்பெண்களும் பெற்றிருக்க வேண்டும் அவர்களின் பெற்றோரின் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்தது ட்ரஸ்ட் எக்ஸாம் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தான் எழுத முடியும் அவர்களின் குடியிருப்பு ஊரகப் பகுதியில் அமைஞ்சிருக்கணும் நகராட்சி மாநகராட்சி பகுதியில் இருக்கிற மாணவர்கள் எழுத முடியாது அவர்கள் எட்டாம் வகுப்பு முலாண்டு தேர்வில் ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் மாணவர்களின் பெற்றோரின் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இது மாநில அளவிலான நடத்தப்படும் ஒரு திறனறி தேர்வு அடுத்தது என்டிஎஸ்சி தேசிய அளவிலான திறனறி தேர்வு என்எம்எம்எஸும் என்டிஎஸ்சியும் தேசிய அளவிலான திறனறி தேர்வு இதை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா இந்தியா முழுவதும் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் படிக்கும் பத்தாவது மாணவர்கள் அனைவரும் இந்த தேர்வினை எழுத முடியும் அடுத்தது தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் முறை பற்றி பார்க்கலாம் என்எம்எம்எஸ் தேர்வு பற்றிய அறிவிப்பு செப்டம்பரிலிருந்து அக்டோபர் மாதத்திற்கு உள்ளாக அறிவிப்பு வெளிவரும் டபுள்யூ டபுள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் என்ற வலைதளத்தில் பதிவு செஞ்சுக்கலாம் பள்ளி தலைமை ஆசிரியர்களே இதற்கான வேலையை செய்து கொடுப்பார்கள் அடுத்தது ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கான விண்ணப்பிக்கும் முறை இதற்கான அறிவிப்பு ஜூனிலிருந்து ஜூலை மாதத்துக்குள்ள அறிவிப்பு வெளிவரும் இதற்கான வலைதளம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் நிக் டாட் இன் தேர்வு கட்டணமாக ஐந்து ரூபாயும் சேவை கட்டணமாக பத்து ரூபாயும் கட்டணும் அடுத்தது என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் வெளிவரும் டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் நிக் டாட் என்ற வலைதளத்தில் நாம் பதிவு செய்ய முடியும் மேலும் அரசால் அந்தந்த வருடத்தில் வெளியிடப்படும் புதிய நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் அடுத்தது தேர்வின் பகுதிகளை பார்த்துடலாம் என்எம்எம்எஸ்சில் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு இரண்டு தேர்வுகள் நடக்கும் முதல் பகுதி மேட் மனத்திறன் தேர்வு தொண்ணூறு மதிப்பெண்களும் படிப்பறிவு திறனில் தொண்ணூறு மதிப்பெண்களும் கேட்பாங்க இரண்டு எக்ஸாம்ஸ் நடக்கும் சேட்டில் கணக்கில் இருபது மார்க்கும் அறிவியலில் முப்பத்தைந்து மார்க்கும் சமூக அறிவியில் முப்பத்தைந்து மார்க்கும் கேட்பாங்க மொத்தமாக தொண்ணூறு நிமிடங்கள் எக்ஸாம் நடக்கும் இதனுடைய போர்ஷன் பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பில் மூன்று பருவத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் எட்டாம் வகுப்பில் முதல் இரண்டு பருவத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் அடுத்தது ட்ரஸ்ட் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம் ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரே பேப்பர் தான் மொத்தம் நூறு மார்க்கு கணக்கில் இருபத்தஞ்சி அறிவியல் இருபத்தஞ்சி சமூகியில் இருபத்தஞ்சி மனத்திறன் தேர்வில் இருபத்தைந்து மொத்தம் மொத்த நூறு மார்க் தேர்வுக்கான கால அளவு நூற்றி ஐம்பது நிமிடங்கள் அடுத்தது என்டிஎஸ்சி எக்ஸாம் பற்றி பார்க்கலாம் இதில் இரண்டு ஸ்டேஜாக எக்ஸாம் நடக்கும் முதல்ல முதல் ஸ்டேஜை பாஸ் பண்ணணும் அதாவது பகுதி ஒன் மேட் இருக்கும் பகுதி இரண்டு சேட் இருக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நூறு மதிப்பெண்கள் சேட்டில் கணக்கில் இருபது அறிவியலில் நாற்பது சமூக அறிவியில் நாற்பது மொத்தம் நூற்றி இருபது நிமிடங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கொடுப்பாங்க முதல் ஸ்டேஜில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இரண்டாவது ஸ்டேஜுக்கு போக முடியும் இரண்டாவது ஸ்டேஜ்லேயும் மேட்டும் சேட்டும் இருக்கும் அதுலேயும் நூறு நூறு மதிப்பெண்கள் இருக்கும் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி இருந்து கொஷின் கேட்பாங்க இது அகில இந்திய அளவில் நடக்கிறதுனால கொஷின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதுக்கு தகுந்தது போல் மாணவர்கள் தன்னை தயார் செஞ்சுக்கணும் அடுத்தது தேர்வு செய்யப்படும் விதம் பற்றி பார்க்கலாம் என்எம்எம்எஸ் தேர்வில் மாணவர்கள் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் அதாவது மேட் பேப்பர்லேயும் நாற்பது சதவீதம் சேட் பேப்பர்லையும் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் முப்பத்தி ரெண்டு சதவீத மதிப்பெண் பெற்றிருந்தாலே தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுவர் அடுத்து ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கு பார்க்கலாம் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திற்கும் ஐம்பது மாணவர்கள் ஐம்பது மாணவிகள் மொத்தம் நூறு மாணாக்கர்களை தேர்வு செய்வார்கள் என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கு பார்க்கலாம் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே தேர்ச்சி தேர்ச்சி பெற்றதாக அர்த்தம் எஸ்சி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் முப்பத்தி ரெண்டு சதவீத மதிப்பெண்கள் பெற்றாலே தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படும் அதற்கப்புறம் கட் ஆஃப் மார்க் நிர்ணயிக்கப்பட்டு ஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாணவர்களை தேர்வு செய்வார்கள் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கிடைக்கும் உதவித்தொகை பற்றி பார்க்கலாம் அரசால் வழங்கப்படும் தொகையானது ஏழை மாணவர்களின் கல்வியை ஊக்குவிப்பதற்காகவும் பொருளாதார ரீதியாக உதவி செய்வதற்காகவும் ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படுகிறது என்எம்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு வருடமும் நாடு முழுவதும் ஒரு லட்சம் மாணவர்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டிற்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மாணவர்கள் இடஒதுக்கீட்டின்படி தேர்வு செய்யப்படுவார்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்று சதவீதம் உட்பட வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயும் நான்கு வருடங்களுக்கு மொத்தமாக நாற்பத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் ட்ரஸ்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு வருடத்திற்கு ரூபாய் ஆயிரம் வீதம் நான்கு வருடங்களுக்கு நான்காயிரம் கிடைக்கும் என்டிஎஸ்சி எக்ஸாமில் முதல் ஸ்டேஜில் பாஸ் பண்ணவங்க இரண்டாவது ஸ்டேஜ்க்கு போவாங்க இரண்டாவது ஸ்டேஜில் பாஸ் பண்ணவங்க நாடு முழுவதும் ஆயிரம் மாணவர்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க அதில் மூணு ஸ்டேஜில் உதவித்தொகை வழங்கப்படும் முதல் ஸ்டேஜில் மாதம் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு வரையிலும் வழங்கப்படும் இரண்டாவது ஸ்டேஜில் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் யூஜிபிஜி அதாவது இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பு முடிக்கிற வரைக்கும் கிடைக்கும் இது மூணாவது ஸ்டேஜ் பிஹெச்டி பட்டப்படிப்பிற்கு யூஜிசி நிர்ணயித்த அடிப்படையில் உதவித்தொகை கிடைக்கும் என்எம்எம்எஸ்சில் மொத்தம் இரண்டு எக்ஸாம் முதல் எக்ஸாம் வந்து மேட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அதாவது மனத்திறன் தேர்வு மேட்டுக்கான கொஷின் பேப்பர் இதுதான் இரண்டாயிரத்தி இருபது வருடத்திற்கான கொஷின் பேப்பர் இது கோடி எட்டு அதாவது எட்டாம் வகுப்புன்னு அர்த்தம் இது பேப்பர் ஒன்று மேட் அப்படின்னு அர்த்தம் இது பாருங்கள் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மனத்திறன் தேர்வு இந்த கொஷினில் மொத்தம் தொண்ணூறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் ஆங்கில வழியில் கேள்விகளும் அடுத்தது தமிழ் வழியிலான கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கும் மேட் தேர்வில் மொத்தம் தொண்ணூறு கொஷினும் எல்லாமே ஒரு மார்க் கொஷின் தான் ஆப்ஷன் ஒன்று ரெண்டு மூணுன்னு நீங்கள் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்வுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு பாருங்கள் விடைகளை ஓஎம்ஆர் விடைத்தாளில் குறிக்க வேண்டும் ஓஎம்ஆர் விடைத்தாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் ஓஎம்ஆர் விடைத்தாள் பாருங்கள் முதல் கொஷினுக்கு முதல் ஆப்ஷனாக இரண்டாவது ஆப்ஷனாக மூன்றாவது ஆப்ஷனான்னு பார்த்து அதில் நம்ம ரவுண்ட் பண்ணணும் இப்போ அறுபத்தி ஓராவது கொஷினுக்கு இரண்டாவது ஆப்ஷன் தான் சரியான விடைன்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த இரண்டாவது கட்டத்தில் இப்படி மார்க் பண்ணணும் தேர்வில் மொத்தம் தொண்ணூறு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க அனைத்துக்கும் கட்டாயம் விடையளிக்கப்பட வேண்டும் இது போல் ஒரு ஒன்பது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க மேட் தேர்வுக்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு தலைப்புகளில் இருக்குது அந்த முப்பத்தி ஆறு தலைப்புகள்லேயும் நம்ம கிளாஸஸ் எடுக்கப் போகிறோம் அதனுடைய வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம் அடுத்தது சேட் பகுதியில் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் பகுதிகளில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்எம்எம்எஸ் தேர்வின் பயிற்சி வகுப்புகளின் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் தேர்வில் வெற்றி பெறுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி